ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் மாங்காய் பச்சடி. ஸ்வீட் மாங்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள் மாங்காய், வெல்லம், தேவைக்கேற்ப உப்பு, மிளகாத்தூள், எண்ணெய். இதாங்க, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம கடாயை வச்சுருக்கேன். கடாயை வந்து காயட்டும், கடாய் காயட்டும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு டேஸ்ட்டுக்கு தான் இது வந்து சால்ட்டு சேர்க்கணும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கணும். வெல்லம். இந்த மாங்காய் பச்சடி, ஸ்வீட் மாங்காய் பச்சடி வந்து இதில் வந்து இனிப்பு, காரம், உவர்ப்பு எல்லாமே இருக்கும். இனிப்பு, காரம், புளிப்பு, உவர்ப்பு எல்லாமே 4 சுவைகளும் கலந்துருக்கும். சாதத்துக்கு நம்ம தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும், சுவையா இருக்கும். சாதம் சீக்கிரமா இறங்கிடும். சாதம், சாம்பார் சாதம், ரசம், காரக்குழம்பு, அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் ஸ்வீட் பச்சடி. உங்களுக்கு எவ்வளோ வெல்லம் வேணுமோ அது மாதிரி போட்டுக்குங்க. காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி போட்டுக்குங்க. ஒருத்தர் இது கடுகு தாளிப்பாங்க, நான் கடுகு தாளிக்க மாட்டேன், இப்படிதான் டைரெக்டாகவே பண்ணுவேன். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், இதுலேயே வெந்துடும். மாங்காய் இதுலேயே வெந்துடும். மாங்காய் வேகட்டும், பார்க்கலாம். இப்போ பச்சடி வந்து ரெடியாகவே இருக்கு. நான் வந்து செங்காவாக எடுத்திருக்கேன் மாங்காய் வந்து. இது வந்து பச்சையாக இருக்கிற மாங்காய் தான், வேக வேக வைக்கல. நான் வந்து செங்காவாக எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் மாங்காயில் செய்யலாம். மாங்காய் எடுத்துக்கிட்டு அதில் கூட இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் வந்து 1 மாங்காய்க்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து போதுமானது. ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதுவே கொஞ்சம் இறுகுனா மாதிரி ஆகிடும், நல்லாயிருக்கும். இது இப்போது ஸ்வீட் மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.